சார் எம்ஆர்பி மாத்தி வச்ச அப் டு 25% மெகா டிஸ்கவுண்ட் சேல். அப்படி போடலாம் சார். இது கஸ்டமரை மோசடி பண்ற மாதிரி இருக்கு. மிடில் கிளாஸ் மனுஷனுக்கு டிஸ்கவுண்ட்ல வாங்குற திருப்தி இதுல கிடைக்காது. அதே நாம கேஷ் ஆக்கலாம். அவங்கள நாம மோசடி செய்யல சார். ப்ராடக்ட்ஸோட சேர்த்து சந்தோஷத்தையும் கொடுக்குறோம். அது கரெக்ட் கிடையாதுயா. கஸ்டமர்ஸ் இம்பார்ட்டண்ட்டை பத்தி காந்தி மகான் ஒன்று சொல்லியிருக்காரு தெரியுமா? உனக்கு தெரிஞ்சிருக்காது. உங்களில் யாருக்காவது தெரியுமா? எ கஸ்டமர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன். அவ்வளோதான் தெரியும் சார். யாருக்கும் தெரியாதா? எ கஸ்டமர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விசிட்டர் ஆன் அவர் பிரிமிசஸ். He is not dependent on us. We are dependent on him. He is not an interruption in our work. He is the purpose of it. He is not an outsider to our business. He is part of it. We are not doing him a favor by serving him. He is doing us a favor by giving us an opportunity to do so. Nice. Thank you, sir. நான் இப்போ காந்தி காலத்தில் இல்லையா சார்? சார் இப்படி எடுத்துங்க சார். ஆ ஆ இப்படி வாங்க. நீ சார் சார் ஈவினிங்குள்ள ஹோல் ஸ்டாக் மொத்தமும் கிளியர் ஆகி போயிடும் சார். இந்த காலத்துக்கு நீங்க தான் கரெக்ட் சார். அதான் ரிட்டையர்ட் ஆகலாம் முடிவு பண்ணியிருக்கேன். அது என்ன சார் திடீர்னு? திடீர்னு இல்லை, ஒரு வருஷமா யோசிச்சுட்டு இருக்கேன். வயசாயிடுச்சு, வேலை செய்ய முடியல. அதான் உங்கள் ரெண்டு பேரையும் ஜிஎம் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அவர் ஒன்றாந்தேதி வருவார், இன்டர்வியூ பண்ணுவார். உங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் மேனேஜர் ஆக்கிடுவார். யார் மேனேஜர் ஆனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து நடந்துக்கணும். இந்த ஸ்டோரை பெருசாக டெவலப் பண்ணணும். ம், ஓகே சார். சரி போய் வேலையை பாருங்க. கங்க்ராச்சுலேஷன் சார். நீயா மகிதா, உன் ஃப்ரெண்டு வீர் கேட்டு கிட்ட நிக்கிறான். வீரா? குட் மார்னிங். குட் மார்னிங். சிட் டவுன், சிட் டவுன். டிராமால கலந்துக்கிற எல்லாரும் ஆடிட்டோரியம்ல காஸ்டியூம் ட்ரையல் போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. சீக்கிரம் சீக்கிரம். மேதி பேர் எல்லாரும் சத்தம் இல்லாம நேத்து நடன படத்தை ரிவைஸ் பண்ணுங்க. நீ டிராமால இல்லல்ல? வீர போய் பாத்துட்டு வரேன். இங்க என்ன பண்ற? அக்கா கிட்ட சொல்லிட்டு வந்தியா? அக்கா கிட்ட சொல்லாம வரக்கூடாதுன்னு சொன்னல்ல. வீட்டுக்கு போ போ, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்குள்ள வரியா? Yeah.
admission. Come, come, come. Very good. Come, come, come. What is your name? Veer Shankar, ma'am. Veer Shankara. Very good. Sit here. Good. Repeat after me. இங்க யார் வச்சது? தம்பி வச்சிருக்கோம்னு நினைக்கிறம்மா. அம்மா எவ்வளவு இஷ்டப்பட்டு கொடுத்தா? டெய்லி காலேஜ்க்கு எடுத்துட்டு போனா எவ்வளவு சந்தோஷப்படுவான்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலையே. நான் தான் எல்லாருக்காகவும் கவலைப்பட்டு இருக்கேன். அவங்க அவங்களுக்கு அவங்க இஷ்டம். இதுக்கு என்னடி குறைச்சல்? ஐ நல்ல டிசைன் பண்ணிட்டே, நல்ல ஐடியாப்பா, நல்லா இருக்கா. பின்ன அண்ணி, எனக்கு சேலை வித்தவன் எக்ஸிபிஷன்ல ஸ்டால் வச்சிருக்கானா, விற்காத சேலையெல்லாம் அங்கேயே கொண்டு வா எடுத்துக்கிறேன்னு சொல்றான். நீயும் கொஞ்சம் கூட வர்றியா? சேலை மாத்திட்டு வந்துறேன். சரி சீக்கிரமா. இந்த சிவப்பு சேலையும் பச்சை சேலையும் நீ ஏற்கனவே கட்டினது தானம்மா? இதை நான் கட்டுற புடவைன்னு உனக்கும் எனக்கும் தெரியும். அந்த கடைக்காரனுக்கு தெரியுமா? வாயை மூடிட்டு இருக்கணும். ஒரு தடவை கட்டிட்டு அவனும் சேலை பழசாயிடாது. இது 20%, இது 30%, இது 50% மேடம். எதுக்கு அந்த டிஸ்கவுண்ட்? நான் உங்க கடையில இருந்து தான் வாங்குனேன். எதுக்கு அவ்வளவு டிஸ்கவுண்டா? இது யூஸ் பண்ணாத சிலைக்கு 20%, இது ஒரு தடவை யூஸ் பண்ணி அயன் பண்ணதுனால 30%, இது ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணதுனால 50%. யார் சொல்றது அப்படி? இத பாருங்க, என்கிட்ட அப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் ரொம்ப நேர்மையான மனுஷி. அப்ப பக்கத்து ஷாப்ல போய் ட்ரை பண்ணுங்க. அண்ணே, விஷயம் தெரிஞ்சு போச்சு. எவ்வளவு வருதோ அவ்வளவு பணம் தான், வாங்கிட்டு போலாம். சரி, ஃபைனலா எவ்வளவு சொல்லுங்க? 11,000 குடுக்குறேன். சரி, 11,500 குடுத்துருங்க. இல்லங்க, 11,000 தான். சரி, பரவாயில்ல. இந்தாங்க ரெண்டு ஃப்ரீ போட் ரைடிங் டிக்கெட்ஸ் இருக்கு, வாங்கிக்கங்க. ஃப்ரீயா? எஸ் மேடம். இந்த போட்ல அங்க இருக்கு பாருங்க. எது? அந்த போட். என்ன விளையாடுறாங்களா? சைக்கிள் மாதிரி பெடல்லாம் வச்சிருக்கான். தண்ணுங்க. போட்டு திருப்பு. அந்த பக்கம் திருப்பு. அண்ணே, என் பேக் எங்கே? ஐயோ, தவறு தவறு. ஐயோ ஐயோ, என் பேக். ஐயோ, விநாயகர் மூழ்கிட்டார்னு நினைச்சுக்கிறேன். போனா போட்டோம். யாரு நீ? அவரு, நான் படிச்ச காலேஜ்ல ப்ரொஃபஸர். ரொம்ப நல்ல மனுஷன், எப்பவுமே சிரிச்சிட்டு இருப்பாரு. அவர் கிளாஸ்ல நாங்கெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கணும்னு கண்டிஷன் வேற போடுவாரு. ஐயோ, அந்த நல்ல மனுஷனை பார்த்து எதுக்கு பயந்து வந்துட்ட? அப்போ அவருக்கு எந்த அவசரம் வந்தாலும், அம்மா ஒரு 100 ரூபா இருக்கா 200 ரூபா இருக்கான்னு எங்கிட்ட கேட்டு வாங்கிப்பாரு. சிரிச்சிட்டே கொடுக்கணும்னு கண்டிஷன் வேற போடுவாரு. அவர் கஷ்டம் அவருக்கு. அப்போ வேற பொறுப்பு இல்லை, கையில இருந்தது கொடுத்துருவேன். இப்போ கேட்டா பணம் இல்லைன்னு சொல்றதை விட பார்க்காம போறது தான் நல்லது. கூப்பிடு. ஹலோ, இங்க வாங்க தம்பி. வாங்க தம்பி. தம்பி, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கு. எங்களை அந்த ஓரமா கொண்டு போய் விட்டுருங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. புண்ணியம் எதுக்கு? 500 ரூபாய் கொடுங்க, கூட்டிட்டு போய் விடுறேன்.